நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு நைட் பேண்ட்டு தைக்கலாம் வாங்க. நான் இதுக்கு ஒரு வேஸ்ட் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை பாருங்கள், ரெண்டாக மடித்து இப்போ நாலாக போடுறேன். ஸோ நாலாக ஆயிடுச்சு. மடிப்பு பகுதி வந்து என் பக்கமாக இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பக்கமாக வச்சுக்கோங்க. இது வந்து இன்ச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர். ஸோ நான் இப்போ வந்து சென்டிமீட்டரில் நான் இப்போது அளவு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இன்ச்சில் வந்து அளவு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக நம்ம ஹிப்பு பகுதிக்கு நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்காக நான் வந்து 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் 3-4 வரைக்கும் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து என்னுடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா 39. நான் 39 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஹைட்டு வந்து உங்களுடைய விருப்பம்தான். இப்போ வந்து பீஸ் வந்து நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழே வந்து நம்ம கால் பகுதியாண்ட மடித்து தைக்கிறதுக்காக இப்போ நான் வந்து நம்ம 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. கிளாத்துடைய அகலம் எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து தான் நீங்கள் வந்து உங்களுக்கு 1.5 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு துணி தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா கிராச் ஏரியா. ஸோ இந்த கிராச் ஏரியா பார்த்திங்கன்னா எனக்கு 11.5 இன்ச்சஸ் வருது. 11.5 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து கிராச் வித்து. இதோடைய ஃபார்முலா வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களுடைய அளவோடு நீங்கள் அதை வச்சுக்கலாம். இதுதான் கிராச் வித்து. உங்களுடைய சீட் சைஸ் என்னவோ அதோட வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 அதை பிரிச்சுட்டு அது கூட நீங்கள் +1 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அது கூட ஆட் பண்ணிங்கன்னா வரது தான் வந்து உங்களுடைய கிராச் ஏரியாவுடைய வித்து. ஸோ அகலம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் வருது. 38 ÷ 3, ஸோ 12.5. அது கூட வந்து நான் 1+ பண்ணுறேன், 13.5 வருது. இது வந்து கிராச் லென்த்து. ஸோ இந்த லென்த்து நம்ம அப்படியே அந்த கிராச் வித்தோடு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ கிராச் லென்த்து, கிராச் வித்து அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அதோடைய ஃபார்முலா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பகுதியில் எவ்வளோ உங்களுக்கு அகலம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் 8.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போது 8.5 இன்ச் நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக வச்சோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 8.5 இன்ச் வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுடைய கிராச் ஏரியாவில் வந்து கீழே இருந்து மேல் பக்கமாக ஒரு 4 இன்ச் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம கிராச் ஏரியா இருக்குது இல்லை பார்த்திங்களா, நம்ம ஓப்பன் பகுதியில் தானே நம்ம மார்க் பண்ணோம். அந்த இடத்துலேருந்து கீழேருந்து மேல் பக்கமாக 4 இன்ச். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது அகலம். இந்த அகலம் வந்துட்டு அந்த வெளிப்பக்கமாக இருந்து 2 இன்ச் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது பார்க்கும்போது தெரியும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அது நம்ம வளைவாக வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு நம்ம சைடாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். வளைவாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. துணியுடைய அகலத்தை பொறுத்து உங்களுடைய சைஸை பொறுத்து ஒரு மீட்ரு வந்து மாறும். ஸோ 1.5 மீட்ரே அதிகமானது. துணி அகலமாக இருந்துச்சுன்னா 1.5 மீட்ரு கூட போதும். இப்போ பாருங்கள், நம்ம அதை மார்க் பண்ணியாச்சு. உங்களுடைய ஃபுல் லென்த்து, அதுக்கப்புறம் வந்து கிராச் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. நமக்கு சீட்டுடைய அளவு தான். ஸோ எனக்கு வந்து சீட் அளவு வந்துட்டு 38 வருது. நான் வந்து 3 அதை டிவைட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து நான் +1 ஆட் பண்ணாக்கா அதோடைய அகலம் வந்துடும். அதே மாதிரி அதோடைய ஹைட்டும் அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், நான் வளைவாக நான் போட்டுட்டேன். அதோடைய ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வளைவாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து வளைவாக வந்து நான் இப்போ உங்களுக்கு அது மார்க் பண்ணிடுறேன்.
இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்காக நைட் பேண்ட்டு தைக்கிறது. ஸோ ஹிப் சைஸ்லேருந்து நீங்கள் நாலாக அதை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிப் சைஸ் வந்துடும், அதுக்கப்புறம் கிராச் லென்த்தும் வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கிராச் வித்து வந்து பார்த்தீங்கன்னா சீட் சைஸு, அதிலிருந்து நீங்கள் வந்து மூணாக அதை பிரிச்சிங்கன்னா அது கூட பிரிச்சுட்டு அது வர்ற அளவுலேருந்து நீங்கள் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வச்சிங்கன்னா அதுவும் அதோடைய அளவும் வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸி. அதோடைய ஃபார்முலா வந்து நான் கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்கோங்க. அது ஸோ புரியலைன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எனக்கு வந்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அப்போ தான் அது எப்படி உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஓகே, நம்ம இப்போ நான் அதை கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, நான் அதை உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு தான் நான் சின்னதாக ஒரு கிளாத்து போட்டு கட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க நல்லா. இப்போ நான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது க்ளோஸாக இருக்குது, அது வந்து நம்ம ஃபோல்டு, அது ஃபோல்டு பகுதி, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அதை ப்ராப்பராக காட்டணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துக்கோங்க, ஹிப் சைஸ்லேருந்து எனக்கு வந்து ஹிப் சைஸ் வந்து 34, நான் வந்து 4 டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணாக்கா எனக்கு 8 inches வருது. அது கூட நான் வந்துட்டு 3 inch ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 11 inches வருது. அதுதான் என்னுடைய ஹிப் பாயிண்ட்டு. ஸோ என்னுடைய சுற்றளவு, இடுப்புடைய சுற்றளவு, அதே தான் கிராச் லென்த்தும், அதுக்கப்புறம் கிராச் வித்தும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுடைய அளவு, சீட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 38 அதை வந்து நம்ம மூணாக பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு அது கூட வந்து நம்ம ஒன்று வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ 4 மடித்து போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து தான் நம்ம மார்க் பண்ணுறோம். அதை நான் வந்து அதில் ஓவிய தான் அதில் வந்து மார்க் பண்ண போகிறா உங்களுக்கு, அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண இடத்துலேருந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மடித்து தைக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ எங்கெல்லாம் மார்க் பண்ணுமோ மடித்து தைக்கிறதுக்காக நம்ம அந்த இடத்த இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சிசர் கட்டிங் வந்து போட்டுக்கோங்க. சிசர் கட்டிங்கும் வச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து பாருங்கள் மடிப்பு பகுதியாக இருக்குது பாருங்கள், மேல் பக்கமாக. இதுதான் உங்களுக்கு எலாஸ்டிக் வைக்க போகிறது. ஸோ அந்த மேல் பக்கமாக வந்துட்டு அதை நீங்கள் மடிப்பு பகுதியாக இருக்கிறதுனால நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நாடா வைக்க போகிறீங்களா அல்லது எலாஸ்டிக் வைக்க போகிறீங்களான்றதை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது, அதனால் நீங்கள் வந்து தைக்கிறதுல தான் இருக்குது. இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வச்சு காட்ட போகிறேன். ஸோ கீழேயும் சில பேர் காலாண்டியும் எலாஸ்டிக் வைப்பாங்க, அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் எலாஸ்டிக்கும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ தச்சு எடுத்துடலாம். இதுதான் வந்து கிராச் ஏரியா. ஸோ இந்த கிராச் ஏரியா வந்து நான் இப்போ தச்சு எடுத்துக்கிறேன், அதாவது வந்து நம்ம சீட்டு பகுதி. இந்த பாருங்கள், இந்த சீட்டு பகுதி ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து உட்காரத்துக்கும் எழுந்திக்கிறதுக்கும் நம்ம கரெக்டாக இருக்கணும்னா ஸோ இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ நம்ம அதை வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ நான் ஜாயின் பண்ணிடுறேன். நீங்கள் உள் பக்கம் எது வெளிப்பக்கம் எதுன்னு நீங்கள் பார்த்து அப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக வச்சு நீங்கள் அதை தைக்கணும். ரெண்டு பீஸும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, நம்ம மாற்றி மாற்றி வச்சிடக்கூடாது. அதுக்காக இது வந்து ஒரே கலருங்கிறதுனால நான் ஒன்றும் அதை இது பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாமல் இது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப அதை இது பண்ணிக்கல. ஸோ ரெண்டு தையல் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ரஃப்பாக தைக்கிறதுனால நான் ஒரே ஒரு தையல் தான் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ரெண்டு தையல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, நான் இப்போ தைச்சிட்டேன் பாருங்கள். நம்ம ஒரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு.
இப்போ வந்து நம்ம கால் பகுதியை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம மடித்து தச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு பக்கமும் நீங்கள் மடித்து தச்சுக்கோங்க. இந்த நைட் பேண்ட் தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு வந்து ஃபுல் லென்த்து தேவை, அதுக்கப்புறம் சீட்டோட அளவு தேவை, அதுக்கப்புறம் ஹிப் சைஸ் அளவு, அவ்வளோதான் இதோடைய அளவே. மூணே மூணு லென்த்து போதும். உங்களுடைய கால் அகலம் வந்துட்டு உங்களுக்கு தேவையை பொறுத்து தான் இருக்குது, அதோடைய அகலமும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் கால் ரெண்டு பக்கமும் மடிச்சுட்டு தச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராச் ஏரியா ஃப்ரண்ட்டில் வந்து நான் இப்போ தைக்க போகிறேன். இப்போ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாடா வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு மடித்து தச்சுக்கலாம். நான் இப்போ எலாஸ்டிக் வைக்க போகிறேன்றதுனால நான் இப்போ இதை ஃபுல்லாக வந்து நான் அந்த கிராச் ஏரியா, அதாவது வந்து சீட்டுடைய பகுதி இருக்கு இல்லையா, நான் அதை வந்து ஃபுல்லாக நான் இப்போ தச்சுக்க போகிறேன். அவ்வளோதான் தச்சுட்டேன். நான் வந்து சும்மா நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன், அதுவும் பிளாக் கலர் த்ரெட்டு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. நீங்கள் வந்து ப்ராப்பராக தைக்கும்போது என்ன மேட்சிங் த்ரெட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம சிசர் கட் போட்டுக்கோம் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து நம்ம கரெக்டாக அதை மடிச்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அதை மடிச்சுட்டு நம்ம ஃபுல்லாக வந்து அதை நம்ம தச்சு விட்டுக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக வந்து சென்டரில் கேப் விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம அந்த பக்கம் தான் நம்ம எலாஸ்டிக் வந்து வைக்க போகிறோம். ஸோ மடிச்சுக்கோங்க. மடித்து அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் அதை தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுடைய ஹைட்டு வந்து நான் என்ன என்ன ஹைட்டோ அந்த மாதிரி சொன்னேன்ல, உங்கள் அளவு எடுத்துக்கோங்க. உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதோடைய ஃபார்முலா வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். எலாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹிப் சைஸ்லேருந்து நீங்கள் ஒரு 10 இன்ச் நீங்கள் கம்மியாகவே வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து ரொம்ப லூஸாக தான் ஆகும், அதனால் நீங்கள் வந்து ஒரு 10 இன்ச் நீங்கள் கம்மி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது. அதனால் நீங்கள் ஒரு 10 இன்ச் எனக்கு தெரிஞ்சு, நான் வந்து 10 இன்ச் கம்மியாக தான் வைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. நான் மற்றவங்களுக்கும் அப்படி தான் தச்சு கொடுக்குறேன், கரெக்டாக தான் இருக்குது. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம சுற்றி தையல் போட்டுட்டோம். இப்போ அங்கே கொஞ்சம் சென்டராக ஒரு கேப்பு விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாருங்கள், அந்த கால் பகுதியிலேருந்து ஃபுல்லாக அடுத்த கால் பகுதி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு காலுடைய அகலம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தச்சு எடுத்துக்கலாம். உன் நைட் பேண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப வந்து அகலம் வந்து ரொம்ப அகலமாக இருக்கலாம், ஏன்னா வித்து அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால் ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம தச்சிட்டோம். இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து நம்ம இப்போ அதில் விடலாம். பாருங்கள், நான் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன், ஒரு பின்னில் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை தைக்கும்போது பட்டை 1 இன்ச் 1.5 இன்ச் எலாஸ்டிக் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் சின்ன எலாஸ்டிக் பேண்டுக்கு யூஸ் பண்ணுற எலாஸ்டிக் போடுறேன். இது குட்டி பேண்ட்டு, இப்போ நான் உங்களுக்காக தச்சு காட்டுறேங்கிறதுனால இது வேஸ்ட்டு தான் இது. அதனால தான் நான் வந்து இப்போது இந்த குட்டியோண்டு எலாஸ்டிக் போடுறேன். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ இந்த எலாஸ்டிக்கை வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீஸ் இருக்கிறத பாருங்கள், பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பெரிய எலாஸ்டிக்லாம் அப்படி வராது, நீங்கள் அதனால் அதை கரெக்டாக வச்சு அதை தையல் போட்டுக்கிட்டு நீங்கள் அதை நீங்கள் உள்ளே விட்டு நீங்கள் பாருங்கள், அதை உள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது சின்ன எலாஸ்டிக்ன்றதுனால நான் வந்து மேல் பக்கமாக மட்டும் சும்மா அந்த கேப் இருக்கிற இடத்துல மட்டும் நான் தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் பெரிய எலாஸ்டிக் வச்சிங்கன்னா சென்ட்ராக அந்த எலாஸ்டிக்கை இழுத்து இழுத்து அந்த சென்ட்ராக வந்துட்டு நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நகர்ந்து போகாமல் அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். இப்போ அவ்வளோதான் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு தைக்க உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம முடித்தாச்சு, குட்டியாக ஒரு பேண்ட்டு முடிச்சிட்டோம்.
இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இதுதான் ஃபுல் லென்த்து. அது வந்து உங்களுடைய பேண்ட்டுக்கு வந்து எவ்வளோ உங்களுடைய ஹிப் சைஸ்லேருந்து தேவை எடுத்துக்கோங்க. இதுதான் சீட்டுடைய அளவு. இந்த சீட் அளவை நீங்கள் ஃபுல்லாக இது நீங்கள் அதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதிலிருந்து நீங்கள் மூணால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய இது என்ன, உங்களுடைய அளவு என்னன்னு அது வந்துடும். அது கூட நீங்கள் 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து எனக்கு நான் தச்சு எடுத்துட்டேன். நான் வந்து இப்போ எனக்கு நாடா வச்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஒன்று எலாஸ்டிக் வச்சுட்டேன், சரி நாடா வச்சு உங்களுக்கு காட்டலான்னு தோணுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நாடா வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.